என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் தவிர்த்த மற்ற உயிரினங்கள் அனைத்துமே ரொம்ப உன்னதமானது. எந்த அளவுக்கு உன்னதமானதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வளர்த்துற நாய் இருக்கு, உங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு வருது, அந்த பாம்புக்கு விஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட உங்க நாய் அந்த பாம்போட சண்டையிட்டு தன்னோட உயிர் கூட கொடுக்கும். உங்களுக்காக சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது. மாதிரி நீச்சல் தெரியாம குழந்தைகள் தவறி விழுந்துட்டா கூட நாய் காப்பாத்துறதுக்காக போய் ரொம்ப கஷ்டப்படும். எக்கச்சக்கமான உயிரினங்கள் இன்னும் மனிதர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால அந்த உயிரினங்களை வளர்த்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பாசம் வச்சு அந்த உயிரினங்கள் மேல சொத்துக்கள் எழுதி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க, எதனால எழுதி வச்சாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அக்தர் இமாம். இவர் ஆசிய யானை மறுவாழ்வு மற்றும் வனவிலங்கு ட்ரஸ்ட் தலைமை நிர்வாகியாக இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே யானைகள் மேலே ரொம்ப பிரியம். குழந்தைகளுக்கு யானை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இவருக்கு இருந்திருக்கு. அந்த பிரியத்தினால என்ன பண்ணியிருக்காருனா, ரெண்டு யானைகளை வீட்லேயே வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு யானையோட பெயர் பார்த்திங்கன்னா மோடி, இன்னொரு யானையோட பெயர் ராணி. இந்த ரெண்டு யானைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்த்துறாரோ அதை விடவே கொஞ்சம் ஒரு படி மேலே பாசம் வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இவரும் அந்த யானைகள் மட்டும்தான் அவருடைய வீட்டில் வசிக்கிறாங்க. நல்லவங்களாக இருந்தாலே விரோதிகள் அதிகமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரியே இவருக்கும் விரோதிகள் இருந்திருக்காங்க. இவர் தனியாக இருக்கிறத பயன்படுத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர் இருக்கிற கும்பல் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்காக சில ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த யானைகள் என்ன பண்ணிங்கன்னா, பயங்கரமான சத்தம் போட்டு இவர் எழுப்பிவிட்டுருக்கு. இவரும் எந்திரிச்சதுனால அந்த சமூக விரோதிகள் ஓடி போயிட்டாங்க. இது ஒரு தடவை இல்லைங்க, சில தடவைகள் நடந்திருக்கு. இந்த சில தடவைகளுமே இந்த யானைகள் தான் காப்பாற்றிருக்கு. இவருடைய பெத்த பசங்க பண்ண வேண்டிய வேலையை இந்த யானைகள் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இவருடைய மகன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், இவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி போலீஸில் கேஸ் கொடுத்து ஜெயில தூக்கி போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அவர் தன் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்லி நிரூபித்து சிறையிலிருந்து வெளியே வராரு. வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகன் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச பாசமும் போயிடுது. பிரிஞ்சு வாழணும்னு முடிவு பண்ணி எல்லாருமே பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கு இந்த யானைகள் மேலேயும் ரொம்ப கோபம் அதிகமாகுது. கள்ளக்கடத்தல் காரணங்கிட்ட இந்த யானையை வித்தரலாம்னு சொல்லி சில திட்டங்கள் போடுறாரு அவருடைய பையன். ஆனால் இவர் கண்டுபிடிச்சு அந்த யானையை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றுறதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாரு, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த யானைகளை கள்ளக்கடத்தக்காரன்கிட்ட விற்க தன்னுடைய மகன் முடிவு பண்ணிட்டான். நம்ம இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த யானைகளுக்கு யாருமே ஆதரவு தர மாட்டாங்க. இந்த யானைகள் என்னாக போதுன்னு பயந்தவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, இந்த யானைகள் மேலே ஒரு பகுதி சொத்தை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. தன்னுடைய மொத்த சொத்தில் பாதி எழுதி வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து 10 கோடி அப்படின்ற மதிப்பில் இருக்குது. அவருடைய மனைவி மகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற 5 கோடி சொத்துக்களை அப்படியே இந்த யானைகளுடைய பேரில் எழுதி வைக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா, யானைகள் தன்னுடைய வாழ்நாளில் காட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க, காட்டுக்குள்ளே மரங்களுடைய அடர்த்தி பெறுகிறதுக்கும் யானைகள் உதவியாக இருக்குது. தன்னுடைய எச்சத்தின் மூலமாக பறவைகள் மரங்களை பரப்பும் அப்படின்றது தெரியும். அதுக்கு யானைகளும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து யானைகளும் மரங்களை நட்டக்கூடிய பணியில் சிறப்பாக ஈடுபட்டு இருக்கு. தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான மரங்களை யானைகள் நட்டி மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு தான் தன்னுடைய இறுதி மூச்சை விடுது. அதனால் யானைகளுக்கு இந்த சொத்தை எழுதி வச்சதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாயுடைய பெயரில் சொத்தை எழுதி வச்சதை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவை சேர்ந்தவர், ஆனால் ஐரோப்பிய நாடான பெலாரஸ் அப்படின்ற நாட்டில் வசிச்சுட்டு இருக்காரு. இவரும் ஒரு நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சு அளவு கடந்த பாசனே சொல்ல வளர்த்திட்டு இருக்காரு. அந்த நாய் இறந்துருது. இறந்ததுக்கப்புறம் அந்த நாய் இறந்ததை இவரால் தாங்கிக்கவே முடியல. அதே கஷ்டத்தோடவே அதே வேதனையோடவே வாழ்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதே ஊரில் பார்த்தீங்கன்னா வைசாலி அப்படின்றவங்க ஜூலிக்கு அப்படின்ற ஒரு நாயை வளர்த்திட்டு இருக்காங்க. இவர் அந்த நாயை பார்க்குறாரு, இறந்து போன தன்னுடைய நாய் மாதிரியே இருக்குது, நல்லா பழகுது அந்த நாய் மாதிரியே. உடனே இவருக்கு ஜூலிக்கு மேலே அளவு கடந்து பாசம் மறுபடியும் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வைசாலி அப்படின்றவங்க தான் அந்த நாயுடைய ஓனர். அதனால் அவங்க கூட நெருங்கி பழகிறாங்க. இந்த நாய் கூடவும் நெருங்கி பழகிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, இவரே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயிலில் தான் விஷயமே இருக்குது. அந்த உயிலில் பார்த்தீங்கன்னா ஜூலிக் அப்படின்ற அந்த நாயோட பேரில் 5.5 கோடி அந்த அளவுக்கு பணத்தை எழுதி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வைசாலி அப்படின்றவங்க தான் அந்த ஜூலிக்கோட ஓனர் இல்லையா, அவங்களால நம்பவே முடியல. திடீர்னு நம்ம நாய் இவ்வளோ பெரிய பணக்கார நாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு தனி ஏசி மெத்த படுக்க அது இதுன்னு சும்மா அமர்க்கப்படுத்திட்டாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அளவுக்கு மாமிசம் கொடுக்குறாங்க அந்த நாய்க்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்க வைக்கிறாங்க. பயங்கரமாக அந்த நாய் அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கார்லா கெர்பெல்ட் அப்படின்றவங்க செல்லப்பிராணியாக ஒரு பூனை வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த பூனைக்கு சௌபெட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சௌபெட் மேலே அவருக்கு அளவு கடந்த பாசம். எந்த அளவுக்கு பாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டியின் போது என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் அனுமதிச்சதுன்னா நான் என் செல்லப்பிராணி பூனையான சௌபெட்டை திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கண்களின் வழியாகவே உரையாடி நாங்கள் குடும்பத்தை நடத்திக்குவோன்னு சொல்லி காமெடியாக சொல்கிறாரு. ரொம்பவுமே பாசம் அவருக்கு. இந்த வார்த்தையிலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய செல்லப்பிராணியான பூனையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய வாரிசாக அறிவிக்க முடியலையா, அதே மாதிரியே தன்னுடைய வாரிசாக அறிவிக்கிறாரு. அறிவித்ததுக்கப்புறம் உயில் எழுதுறாரு. அந்த உயிலில் பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்பில் சுமார் 1400 கோடியை அந்த பூனையின் பெயரில் எழுதி வைக்கிறாரு. பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பாசன்னு.
ஆனா இவ்வளவு சொத்தை வச்சு அந்த பூனை என்ன பண்ணுன்னு தெரியல. சரி ஓகேங்க, அன்புக்கு இயங்கும் ஐந்தறிவு ஜீவன்கள் இந்த வாக்கியமே அவ்வளவு நல்லா இருப்பாருங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நம்ம அன்புக்கு தான் இயங்குது, வேற எதுவுமே எதிர்பார்க்காது, துரோகம் பண்ண தெரியாது எந்த உயிரினத்துக்கும். அதனால இந்த அளவுக்கு நம்ம சொத்துக்களை எழுதி வைக்கலாம் அப்படின்னா கூட நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்ற கஷ்டப்படுற உயிரினங்களுக்கு செய்வோம்.